Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து உணவில் வந்து சில சமயம் நம்ம நிறையா உப்பு சேர்த்துடுவோம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த டிப்ஸு. ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் சாதம் செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வடித்த சாதத்தை கலந்து அதை சரி பண்ணலாம். புளி சாதத்துலேயும் அதே போல் தான், இன்னும் கொஞ்சம் வடித்த சாதத்தை கலந்து அதை சரி பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ அதில் பொடித்து நீங்கள் வந்து மேலே தூவினீங்கனாலும் அந்த புளி சாதத்துக்கு வந்து அந்த உப்பு ஆனது வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சாம்பார்லேயோ குழம்புலேயோ உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட சுவையே போயிடும். நீங்கள் அப்படி செய்யாதீங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதை 4-5 துண்டுகளாக செய்து இதே குழம்புலேயோ சாம்பார்லேயோ நீங்கள் அதை சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த எக்ஸஸ் சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் இன்னொரு டிப்பு என்னென்னா, சில பேர் வந்து கோதுமை மாவை உப்பு இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிப்பாங்க. அதை ஒரு 2 உருண்டைகள் செய்து இந்த கொதிக்கிற சாம்பாரில் போட்டுடுவாங்க. 10-15 நிமிஷம் அது கொதித்த பின்னால் இந்த மாவு உருண்டைகள் வந்து அந்த எக்ஸஸ் சால்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் இந்த மாவு உருண்டைகளை எடுத்து தூக்கி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதில் விடலாம். அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து சால்ட் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து குருமாவும் இல்லைன்னா கிரேவியை பற்றி தான். இதில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சியும் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி அதில் சேர்க்கலாம். சில பேர் கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு சேர்ப்பாங்க, ஹோட்டல்லலாம் வந்து வினிகர் சேர்ப்பாங்க, சில பேர் வந்து க்ரீமும் சேர்ப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து தயிர் சேர்ப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு வந்து நீங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆதி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி காலத்துலலாம் அவங்க இந்த மாதிரி சாம்பார்லலாம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வடித்த சாதத்தை ஒரு சிறு மூட்டையாக கட்டி அந்த கொதிக்கிற சாம்பாரில் போட்டுடுவாங்க. அந்த எக்ஸஸ் சால்ட் வந்து அந்த மூட்டையில் இருக்கிற சாதம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறம் அந்த மூட்டையை எடுத்து தூக்கி போட்டுடலாம். இத்தனை டிப்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ணி அந்த குழம்போட சுவையை கெடுத்துடாதீங்க. தேங்க்யூ.